உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உரிமை உள்ள இடம் என்றாலும் நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும்.
அவருக்கு நான் சொன்ன இல்லை சார், ஈரமான இல்லைகள் எல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஒன்பது இருக்கு இல்லைங்களா, அது மேல ரெண்டு பூ வச்ச மாதிரி நான் கொடுத்துட்றேன், நீங்க அதை வச்சுக்கங்க அப்படின்னாரு. அப்புறம் முந்தானத்து வரோம் நாங்க, நாங்க இந்த சீர்குழு கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது நானும் விஷால் தம்பி வரோம். அப்பதான் தெரியுது இது எதை நோக்கி இந்த விழா போகுது. விஷால் சொல்றாரு, என்ன சார் ஒரு எதை பண்ணாலும் நீ தீர்மிக்க சரி, ஐயா ஒரு சேலஞ்சை நம்ம எப்படி மீட் பண்றது, இந்த இடத்தில் இந்த இடத்தில் இந்த விழா நடந்தது எங்களுக்கு கட்டிடம் கட்டி முடித்தது போலவே ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன ஒரு தொடக்கம், ஒரு மூன்று பிரம்மாண்டமான படங்களின் அறிமுகங்களா, ஒரு முரசு கொட்டோடு தொடங்குகிறது. எல்லோரும் அன்போடு வாழ்த்த வந்திருக்கிறீர்கள், இதைவிட சிறப்பான ஒரு வைபவ தொடக்கம் என்ன நடக்கும் இந்த இடத்தில். ஒரு கனகாசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் நல்லெண்ணங்களுக்கு நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி நிற்போம். அதுபோலவே எங்கள் வளர்ச்சிக்கும் எந்த நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள். இந்த அறிமுக விழா கூட்டத்தில் யாருந்து தெரிகிறதா என்று அவர் போட்டிருக்கிறார். அது படத்தின் தலைப்பா என்று கூட இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. நீதான் வருவாய் என்று தெரியும் எங்களுக்கு. எப்படி வரப்போகிறாய், எந்த அவதாரத்தில் வரப்போகிறாய் என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். ஒரு நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையின் சின்னமாக இந்த விழா தொடங்குகிறது. இன்றிலிருந்து நாங்கள் ஒன்று கூடுவோம், ஒன்றாய் இருப்போம், ஒன்றாய் கருதி கொடுப்போம், ஒன்றாய் சிரிப்போம், ஒன்றாய் கைபுரிவோம் என்று கூறிக்கொண்டு இந்த விழா மேலும் மேலும் சிறப்பு நடக்க வாழ்த்தி, மீண்டும் இங்கு வந்தவர்கள் எல்லோருக்கும், எங்க வளாகத்தில் பால் பதித்த உங்கள் எல்லோருக்கும் ஒரு தலைவராக நெஞ்சார்ந்து நன்றியும் வணக்கமும் அன்பும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விழா அரங்காக இதை தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்து நான் பார்த்திருக்கிறேன், பிறகு கட்டணமாக மாறுவது மறுபடியும் உயர்நிலைக்கு வந்து பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலை பார்த்திருக்கின்ற முடிவில் இருக்கின்றார்கள். மாதர் அவர்கள் சொன்னார்கள், படத்தின் டைட்டிலா என்ன தெரியாது, படத்தும் தைக்கிறீங்க, இந்த அரங்கத்தை குறிக்கும் பேரு யாருக்கு தெரியுதா திருப்பி வர்றது. நான் சொல்லுகிறேன் யார் என்று, ஒரு குடும்பம் திரும்பி இங்க வரக்கூடிய வரப்போவது ஒரு குடும்பம். அந்த குடும்பம்னா நான் அதை பார்த்திருக்கேன், அதை மீண்டும் அதுவாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முதல் முழக்கம். நிறைய நடக்கும் இங்கே. சகோதரர் இளையராஜ் அவர்கள் வந்து வசதிகளோடு ஒருவராக கைப்பற்றி கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நல்ல ரசிகர், அதனாலதான் அவ்வளவு பெரிய கலைஞராக இருக்க முடியுது. நிஜமான சந்தோஷத்தோடு உங்களோட சேர்ந்து அவரும் கைப்பற்றி எனக்கு அதுவும் இயக்கா இருக்கு. அந்த நிலையை இழக்காமல் இருப்பதனால்தான் இன்னும் அந்த ஜாலை தெரிந்து கொண்டிருக்கிறது. நன்றி, இங்கு எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு என்ன படம் எடுக்க போறேங்கிறது நான் சொல்லல, அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு சொல்லியிருக்காங்க. எப்போதும் நாங்கள் படம் எடுக்கும்போது வெவ்வேறு நல்ல கதைகள் பல சொல்லுவார்கள், எங்களுக்கு பிடிச்ச கதையை நாங்கள் எடுத்துருவோம். அந்த மாதிரி இதுலையும் பல பேர் நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற படத்துக்கு கதைகளாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்னங்கிறது நாங்கள் முடிவு பண்ணி அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்.
அவன் முன்னாள் ஒரு மகிழ்ச்சி எனக்கு. இங்கே நாங்கள் எடுக்கப் போகும் படத்தின் படைப்பு அவர் சொன்னாலே விஷயம் நான் எடுத்திருக்கிறேன். இசையுடன் சேர்ந்து இந்த தலைப்பு ஒருவர் இளையராஜா அவர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னார். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்தது அந்த தலைப்பு. அது நாங்கள் வச்ச டைட்டில் விட நல்லா இருந்தது, அதனால ஒத்துக்கிட்டோம். இப்போது மேடைக்கு எனது தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பார்ட்னர்களையும் படத்தின் கதாநாயகியை அறிமுகப்படுத்துவதில் ராஜ்கமல் பெருமை கொள்கிறது. ராஜ்கமல் காத்திருந்து கால்ஷீட் வாங்க வேண்டிய அளவுக்கு தங்களை வளர்த்துக் கொண்ட அந்த கதாநாயகிக்கு உங்கள் வணக்கங்கள். ஸ்ருதி அவர்கள் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களை மாத்திரம் தான் கூப்பிட முடியும், சில பேர் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. சித்திக் சௌரப் சுக்ரா வந்து கொண்டிருக்கிறார். பரத் தபோகர்ஜி ஆகிய ஆனந்த் மகாதேவன் தலைப்பும் இசையும் எனக்கு நூறு பலவமாக இருக்கும் இளையராஜா அவர்கள். இயக்குனர் பி கே ராஜீவ்குமார் அவர்கள், ஜெயகிருஷ்ணன் கும்மலி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி, ஜேம்ஸ் ஜோசப் எடிட்டர், சஷாந்த் தெலுங்கு வசனகர்த்தா, விமலகண்ட தெலுங்கு லிரிசிஸ்ட்,
பல தொழில்நுட்ப குழந்தைகளுடன் சேர்ந்து பணியாற்றுவதன் மூலம் முக்கியமாக அந்த திரைக்கலை இவங்க கூட எல்லாம் சேர்ந்து செய்வதன் மூலம் நான் மெருகேறுகிறேன். என்னை எழுத்து மெருகேறுகிறது. பார்ட்னர்கள் சகோதரர்கள் லைகா மொபைல் சுபாஷ் அவர்களை
Thank you.